ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுகி எடுத்துட்டு இந்த வடியிலேயே தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அப்படியே வைக்க போகிறேன். அதுக்குள்ள பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். பிரியாணிக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கேங்க. ரெண்டு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். புதினா மல்லித்தலையும் எடுத்து வச்சுருக்கிறேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு. பிரியாணி பவுடர், பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கிராம்பு. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். தயிர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவுக்கு. குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் உங்களுக்கு தேவைனாலும் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த எல்லாத்தையும் அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். பிரிஞ்சி எல்லாம், பட்டை, கிராம்பு, அது நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நீள வாக்கில் போட்டிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. புதினா கொத்தமல்லியும் இதில் சேர்த்து அந்த எண்ணெயோடைய நல்லாவே வதக்கலாங்க. அது ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கிடும், நல்லா இருக்கும். மனம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன், அதையும் இதோட நல்லா வதக்கலாம். தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான பொடி வகை போட்டுக்கலாங்க. நான் வந்து எல்லாமே சேர்த்து வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கிறேன். பிரியாணி பவுடர் இதில் சேர்த்துருக்குறேன். தயிர் ஒரு கப் இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வேணும்னு சேர்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு வேண்டாம் பிரியாணி வந்து இதே கலரில் போதும் அப்படின்னா விட்டுருங்க. சுத்தியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சிக்கனை நம்ம வந்து அதோட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் மசாலா நல்லா படுற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் பத்தில், நான் ஒரு டம்ளர் செய்கிற அளவுக்குனால இந்த அளவுக்கு செய்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய செய்யணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேங்க நான். ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்த போதும். ஏன்னா சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கரெக்டாக 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்த போதும். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. கொதி வர வரைக்கும் மூடி எதுவும் போட வேண்டாங்க, அப்படியே வச்சுட்டு கொதி வந்தோடனேயே அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் அதில் சேர்த்துக்கலாம்.
ஃப்ரை சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைமில் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி அது ஜூஸ் அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. மூடி போட்டு வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும்தான் விடணுங்க. அப்போதான் வந்து நல்லா பொலவளப்பாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லாவே வெந்திருக்குது. சாதம் பாருங்க நல்லா உதிரி உதிரியே வந்திருக்குது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிடலாம். அடுத்ததா நைட்டுக்கு பீக்கங்காய் சட்னி பண்ணிட்டு தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க. சிம்பிளாக பீக்கங்காய் சட்னிக்கு ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறாங்க. மூணு வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்குறேன். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய தக்காளி மீடியம் சைஸு. இது கட் பண்ணி வச்சிருக்கிற பீக்கங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தோல் எல்லாம் சேர்த்துட்டு பொடுசாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வேகினாலும் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சீக்கிரம் வெந்துடும். ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. கருகப்பிள்ளையும் மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப. நல்லாவே வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்துக்கலாம். தோசை நல்ல மொருளா வரணும் அப்படின்னா லைட்டா கொஞ்சம் சுத்திலும் ஆயில் விட்டுக்கோங்க. மொறுமொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீக்கங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிடலாம். நைட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சன் வந்து எல்லாமே நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க. பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு ஸ்டவ்வல் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் நைட் எப்பயுமே படுக்க போவோம். இப்போ நீட்டாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு வந்து நம்ம வேலை செய்கிறப்ப நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வந்து செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே நைட் இந்த ஒர்க் பண்ணிடுவேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.